முன் வெளியான தகவல் ரேஷன் ஆட்டியருக்கும் முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க விடிய போகலாம் ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு இந்தியாவில் மிக முக்கியமான ஆவணங்களாக இருக்கின்றன ரேஷன் கார்டு இருந்தால் மட்டுமே நியாய விலை கடைகளில் கிடைக்கும் பொருட்களான அரிசி சர்க்கரை போன்றவற்றை மானிய விலையில் பெற முடியும் ஆனால் சிலர் ஒன்றுக்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டுகளை போலியாக பெற்று பொருட்களை வாங்கி வருகின்றன இதனை சரி செய்யும் விதமாக அரசு ஆதார் அட்டை உடன் ரேஷன் கார்டுகளை இணைக்க உத்தரவிட்டுள்ளது ஆன்லைனில் ரேஷன் கார்டை ஆதாருடன் இணைப்பது எப்படி என்பதை பார்ப்போம் ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் இணைக்க வேண்டும் என்று பல மாநிலங்களிலும் எச்சரிக்கின்றனர் ரேஷன் அட்டையை ஆதார் அட்டையுடன் இணைப்பதன் மூலம் பல ரேஷன் கார்டுகளை மோசடியாக பெறும் நபர்களை கண்டுபிடிக்க முடியும் என்பதற்காக தான் இத்தகைய நடவடிக்கை அரசு ஏற்படுத்தியுள்ளது சரி ஆதார் கார்டை ரேஷன் கார்டுடன் எவ்வாறு இணைக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் ஆன்லைனில் ரேஷன் கார்டை ஆதாருடன் இணைப்பது எப்படி உங்கள் மாநிலத்தின் பிரத்யேக பிடிஎஸ் போர்ட்டலை பார்வையிடவும் லிங்க் ஆதார் வித் ரேஷன் கார்டு என்பதை கிளிக் செய்யவும் தற்போது உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை என்டர் செய்யவும் அதன் பின் உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் செய்யவும் ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்ட உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் செய்யவும் தேவையான ஆவணங்களை அப்லோட் செய்து கண்டினியூ என்பதை கிளிக் செய்யவும் அதன் பிறகு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்பப்படும் ஓடிபியை என்டர் செய்து உங்கள் ரேஷன் கார்டுடன் ஆதாரை இணைக்க சப்மிட் என்பதை கிளிக் செய்யவும் மேலே கொடுக்கப்பட்டுள்ள ஸ்டெப்ஸ்களை முடித்த பின்பு உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பப்படும் ஆஃப்லைனில் ரேஷன் கார்டுடன் ஆதாரை இணைப்பது எப்படி உங்களுக்கு ஒன்று ஒதுக்கப்பட்ட உள்ளூர் ரேஷன் கடைக்கு செல்லவும் அனைத்து குடும்ப உறுப்பினர்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மற்றும் உங்கள் ரேஷன் கார்டின் ஜெராக்ஸ் ஆகியவற்றை எடுத்து செல்லவும் உங்கள் ஆதார் அட்டை வங்கி கணக்குடன் இணைக்கவில்லை என்றால் வங்கி அறிக்கையின் ஜெராக்ஸ் தேவைப்படலாம் குடும்பத் தலைவரின் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை எடுத்து செல்லவும் தேவையான அனைத்து ஆவணங்களையும் ரேஷன் கடையில் சமர்ப்பிக்கவும் அனைத்து ஆவணங்களும் சமர்ப்பித்த பிறகு அதிகாரிகள் அவற்றை சரிபார்த்துவிட்டு உங்கள் ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டை இணைப்பார்கள் அதன் பிறகு எஸ்எம்எஸ் அல்லது மின்னஞ்சல் மூலம் அறிவிப்பை பெறுவீர்கள் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறுக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்